ஹாய் ஜஸ், குட் மார்னிங். நம்ம இப்போ பார்க்க போகிற கிளாஸ் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களை குறிக்கிறது, எப்படி அது இங்கிலீஷில் நம்ம சொல்கிறது அப்படின்னு. நிறைய பேருக்கு இங்கிலீஷில் பேசணும்னு ஆசையாக இருக்குது. எப்படி பேசுறது, நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் ஆனால் பேச முடியல அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பானையில் வந்து நிறைய தண்ணி இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்க போகிறோம், 2 or 3 டம்ளர்ஸ் அல்லது 2 or 3 லிட்டர்ஸ், அவ்வளோதான் குடிக்க போகிறோம். அப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்கும்போது அந்த வேர்ட்ஸை தான் நம்ம ரிப்பீட்டடாக சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீச்சராக இருந்தால், ஹோம்ஒர்க் செஞ்சியா, பேசாமல் இரு, எழுதிட்டு வா, நோட்டை கொடு, புக்கை எடு, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ் தான் என்ன பண்ணுவோம், ரிப்பீட்டடாக வரும். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 300 to 500 வேர்ப்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வி கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ ஒரே ப்ரொஃபஷனல் அது அதில் தான் இருக்க போகிறோம் அப்படிங்கும்போது இட் வில் பி வெரி ஈஸி. இப்போ நம்ம வேர்ப்ஸோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய வேர்ப்ஸ் இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் டு கிவ் பூஸ்ட். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்தால் கூட இது எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்ப்ஸில் என்னென்ன வேர்ப்ஸ் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு மெயின் வெர்பை பார்க்குறோம். மெயின் வெர்பில் வந்து ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர்னு இருக்கு. ரெகுலர் வெர்புன்னா என்னென்னா, பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் DIDED IED இதில் முடிஞ்சிருக்கணும். அதாவது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஒரே மாதிரி இருந்தால் தட் இஸ் ரெகுலர் வெர்பு. அதை வீக் வெர்புன்னு சொல்லலாம். இர்ரெகுலர் வெர்ப் அல்லது ஸ்ட்ராங் வெர்ப் அப்படின்னா என்னென்னா, பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் மாறி மாறி வந்திருக்கும். ட்ரா, ட்ரூ, ட்ரான், டேக், டுக், டேக்கன், கிவ், கேவ், கிவன், இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் மாறி வந்தா தட் இஸ் இர்ரெகுலர் வெர்ப் அல்லது ஸ்ட்ராங் வெர்ப்னு பேர். நெக்ஸ்ட் ஆக்சிலரி. ஆக்சிலரின்னு சொல்லலாம் அல்லது ஹெல்பிங் வெர்ப்ஸ்னு சொல்லலாம். இந்த மெயின் வெர்ப்ங்கும் போது தனியா தானாவே சிங்கிளா இருந்து அது மீனிங்கை கொடுத்துரும். ஐ வாக், நான் நடக்கிறேன். ஷீ குக்ஸ், அவள் சமைக்கிறாள். சென்டென்ஸ் முடிஞ்சிட்டு. ஸோ இது யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்கல. பட் ஆக்சிலரி வெர்ப்ஸ், ஹெல்பிங் வெர்ப்னா என்ன அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் மெயின் வெர்ப், இன்னொரு வெர்பை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அல்லது அந்த வெர்புக்கு இவங்க ஹெல்ப்பாக போகலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். தட் இஸ் அதுக்கு வந்து இதை வந்து ஆக்சிலரி வெர்ப்னு சொல்கிறோம் அல்லது ஹெல்பிங் வெர்ப்ஸ்னு சொல்கிறோம். இதில் ப்ரைமரி வெர்ப் அப்படிங்கும் போது பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம். பி ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட், அந்த நிலையை சொல்லக்கூடியது. ஐ எம் எ டீச்சர். ஸோ பி ஃபார்ம் வெர்புங்கிறது ஆம், ஆர், இஸ், வாஸ், வேர், வில், வில் பி, ஃபியூச்சருக்கு வில் பி சொல்லும். ஸோ இந்த பி ஃபார்ம் வெர்புங்கிறதுனா ஸ்டேட், ஒரு மூடு, நம்மளுடைய உணர்வுகளை சொல்லக்கூடியது. ஐ எம் டயர்டு, ஐ எம் ஸோ ஹாப்பி, இந்த மாதிரி சொல்கிறது தான் பி ஃபார்ம் வெர்பு. டூ ஃபார்ம் வெர்புல தான் மெயின் வெர்ப் நிறைய வருது, செய்யக்கூடிய செயல்கள். டூ, டஸ், டிட். இது வந்து என்னென்னா ஹெல்பிங் வெர்பாகவும் வரும், மெயின் வெர்பாகவும் வரும். ஐ டிட் இட். ஸோ டூங்கிறது செய்யக்கூடிய செயல்கள். நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செய்கிறோம் இல்லையா வேலைகள், அதுக்காக தான் ஒவ்வொரு செயலுக்கும் இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் வருது. தட் இஸ் மெயின் வெர்ப். இந்த டூங்கிறது வந்து ஆக்சிலரி வெர்பாக வருது. ஹாவ் அப்படின்னா என்ன வைத்திருக்கிறேன், ஐ ஹாவ் எ புக், ஷி ஹாஸ் எ புக், அந்த மாதிரி நம்ம வைத்திருக்கிறது நம்ம நிலையை குறிக்கிறது தான் ஹாவ். மோடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து வில், ஷல், வுட், ஷுட், can, could, may, might, இந்த மாதிரி need, used to, ought to, must, இதெல்லாம் வந்து மாடல் வேர்ப்ஸ்னு பேர். இதெல்லாமுமே நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்சிலரி வேர்ப்ஸில் தான் இதுவும் கேட்டகரி ஆகுது. நெக்ஸ்ட் வேர்பில் ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ட்ரான்சிட்டிவ் வேர்ப்புங்கும் போது ஆப்ஜெக்ட் இருக்கணும், சப்ஜெக்டுக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்ட் இருக்கணும். அந்த சென்டென்ஸ் சப்ஜெக்டோட ஆப்ஜெக்ட் இருந்தால் அந்த வேர்புக்கு வந்து ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னு பேர். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு அப்படின்னா சப்ஜெக்டுக்கு பக்கத்தில் வெர்ப் இருக்கும், வெர்புக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்ட் இருக்காது. ஸோ இந்த ஒவ்வொரு வெர்புக்குமே நம்ம ஒவ்வொரு கிளாஸ் போட்டிருக்கிறேன். பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹாஃப் ஃபார்ம் வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன். மாடல்ஸ்க்கு வந்து ஆக்சிலரி வெர்ப்ஸ்னு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதனால ஓவராலாக வெர்ப்னா என்ன, அதோட கிளாஸிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புங்கிறது வித்தவுட் ஆப்ஜெக்ட். இஃப் த சென்டென்ஸ் ஹேஸ் வித்தவுட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இல்லாமல் அந்த சென்டென்ஸ் வந்தால் தட் இஸ் ட்ரான்சிட்டிவ் வெர்ப். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ வந்து ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் பற்றி தான் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் ஃபினிட் வெர்ப், நான் ஃபினிட் வெர்ப்.
finite verb na enna subject porthu verb maarna adu finite verb that means I vanda eat I we you they vanda vera verb podanum he she it vanda verb oda s seikkanungra rules irukla adu da finite verb non finite ngradanal infinitive nanu onnu da that is infinitive irukku paranga verb ku munadi two podren that is infinitive adha gerund da irukku participles irukku infinitive na verb ku munadi two podanum gerund da verb ku pinadi ing seikkanum so idhula edho confusion ay venda g g gerund அப்படினா ஜி இல்ல முடியும் வெர்போட ing சேர்க்கணும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்ட்டிசிபல்ஸ் பார்ட்டிசிபல்ஸ்ங்கிறது பிரசன்ட் பார்ட்டிசிபல் பாஸ்ட் பார்ட்டிசிபல் பிரசன்ட் பார்ட்டிசிபல்ங்கிறது வெர்போட ing சேர்க்கிறது அதுதான் ஜெரண்டாவும் ஆட் பண்ணுது பாஸ்ட் பார்ட்டிசிபல்ங்கிறது நம்ம வெர்போட தேர்ட் ஃபார்ம்னு நம்ம சொல்றோம் ஓகேவா தேங்க் யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ இதுதான் வெர்ப் சோ இதோட ஒரு அவுட்லைன் கிடைச்சிட்டு அப்படின்னா உங்களால வந்து அடுத்த லெவலுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கிவ் யுவர் சப்போர்ட்